குமரிகண்டம் என்பது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள இந்தியாவின் தெற்கே இருந்ததாக கருதப்படும் ஒரு புராணம் இழந்த கண்டத்தை குறிக்கிறது. இது பண்டைய தமிழர் நாகரிகத்துடன் தொடர்புடைய ஒரு முக்கிய நிலப்பகுதியாகவும் கருதப்படுகிறது. குமரிகண்டம், நாம் இந்த வார்த்தையை வாழ்க்கையில் ஒருமுறையாவது நிச்சயமாக கேட்டிருப்போம். இந்த கண்டம் இயற்கை பேரழிவு காரணமாக கடலுக்குள் மூழ்கியது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் கடலுக்கடியில் மூழ்கி போன இந்த கண்டத்தில் 20,000 ஆண்டு கால தமிழர் வரலாறு சத்தமின்றி உறங்கிக் கொண்டிருக்கின்றது. குமரிகண்டம் குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொளி மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முன்பு நீரில் மூழ்கிய அட்லாண்டிஸ் மற்றும் துவாரகாவை போலவே குமரிகண்டமும் இந்திய பெருங்கடலில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் தொடங்கி ஆஸ்திரேலியா, அந்தமான், இலங்கை, மாலைத்தீவு போன்ற அனைத்து நாடுகளும் சேர்ந்தே குமரிகண்டம் என்று அறிவியலாளர்களால் அழைக்கப்படுகின்றது. இதன் கடல்வழி பாதை ஆசியா முதல் ஆப்பிரிக்கா வரை சென்றதாகவும் கூறப்படுகிறது. குமரிகண்டம், ஆம், இதுதான் நாவலன் தீவு என்று அழைக்கப்பட்ட குமரி பெருங்கண்டம். 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த ஒரு கண்டம். இன்று தனித்தனி நாடுகளாக உள்ள ஆஸ்திரேலியா, மடகஸ்கார், தென்னாப்பிரிக்கா, இலங்கை மற்றும் கிழக்கில் உள்ள சில சிறு சிறு தீவுகளை இணைத்த ஒரு பிரம்மாண்ட நிலப்பரப்புதான் குமரிகண்டம். இது ஒரு காலத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் தமிழ் கண்டம். இந்த நிலப்பகுதி இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் தெற்கே ஒரு மாபெரும் நிலப்பகுதியாக இருந்ததாக கருதப்படுகிறது. பண்டைய தமிழர் நாகரிகத்துடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான நிலப்பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பாண்டியர்களுடன் நெருங்கிய தொடர்புடையது இந்த குமரிகண்டம். பாண்டிய நாட்டில் கூறப்படும் புராண கதைகள் குமரிகண்டம் இருந்ததற்கு மேலும் வலு சேர்க்கிறது. குமரிகண்டம் பாண்டிய மன்னர்களினால் ஆளப்பட்டது என்று தமிழ் அறிஞர்கள் கூறுகின்றனர். மேலும் தமிழர்கள் நாகரிகத்தின் தொட்டில் என்று இது அழைக்கப்படுகிறது. குமரிகண்டத்தில் தான் முதன் முதலில் மனிதர்கள் தோன்றியிருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். நம் மூதாதையர்கள் வாழ்ந்ததும் நம் தாய் தமிழ் பிறந்ததும் இங்கேதான். மேலும் இன்னும் பல வரலாற்று அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளன. ஆம், இன்று தனித்தனி நாடுகளாக உள்ள ஆஸ்திரேலியா, மடகஸ்கார், தென்னாப்பிரிக்கா, இலங்கை மற்றும் கிழக்கில் உள்ள சிறு சிறு தீவுகள் எல்லாம் இணைந்தவாறு இருந்த ஒரு பிரம்மாண்ட நிலப்பரப்புதான் இந்த குமரிகண்டம். 7 தெங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 முன்பளை நாடு, 7 பின்பளை நாடு, 7 குன்ற நாடு, 7 குணக்கக்கரை நாடு, 7 குறும்பனை நாடு என நிலப்பரப்பில் 49 நாடுகள் இருந்துள்ளன. பருளி, குமரி என்ற இரண்டு மாபெரும் ஆறுகள் ஓடியுள்ளன. குமரிக்கொடு, மணிமாலை என்று இரு மலைகள் இருந்துள்ளன. தென்மதுரை, கபடபுரம், முத்தூர் என பிரம்மாண்டமான 3 நகரங்கள் இருந்தன. மேலும் குமரிகண்டத்தை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் 3 தமிழ் சங்கங்களை நிறுவியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர் இயற்கை பேரழிவு காரணமாக குமரிகண்டம் இந்திய பெருங்கடலில் மூழ்கி போனது என்று கூறுகின்றனர். சுமார் 14,500 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்டம் இப்போது இருப்பதை விட 100 மீட்டர் குறைவாக இருந்தது என்று இந்தியாவின் தேசிய கடல்சார் நிறுவனத்தின் ஆய்வுகள் கூறுகின்றது. மேலும் கடல் மட்டத்தின் உயர்வும் குமரிகண்டம் கடலில் மூழ்கியதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. பேரழிவுக்கு பின்பு அங்கு வாழ்ந்த மனிதர்கள் 3 திசைகளிலும் பிரிந்து உலகம் முழுக்க சென்றிருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. இதற்கு தெற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா நாட்டு மக்களின் உடல் கூற்றுக்கள் மற்றும் எலும்புக்கூடு அமைப்புகள் பெரும்பாலும் ஒரே மாதிரி இருப்பது ஒரு சான்றாக இருக்கிறது. இந்திய பெருங்கடலில் 1960 ஆண்டு செய்த ஆராய்ச்சியில் கன்னியாகுமரி தெற்கு 2 கண்டங்கள் இருந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அது மட்டுமின்றி தென்பகுதி கடலடியில் நீண்ட மலைத்தொடர் ஒன்று இருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். எனினும் இந்த ஆராய்ச்சி முடிவுகளால் குமரிகண்டம் இருந்தது என்பதை உறுதியாக கூற முடியவில்லை. எனவே குமரிகண்டம் என்பது வெறும் கற்பனை என்றும் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். மேலும் குமரிகண்டம் குறித்த ஆராய்ச்சிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை முழுமையாக ஆய்வு செய்தால் குமரிகண்டம் குறித்தும் தமிழரின் வரலாறு குறித்தும் பல பிரம்மை பூட்டும் தகவல்கள் வெளியாகலாம்.